வணக்கம். 1938 திருவாரூர் மாவட்டம் நெடுவாக்கோட்டை கிராமத்தில் ஓர் எளிய குடும்பத்தில் விவசாயம் மட்டுமே அறிந்த, படிப்பு வாசனை என்றால் என்னவென்றே தெரியாத பெற்றோருக்கு பிறந்தவரான இவர் இன்று நூலாசிரியர், உரையாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், ஆய்வாளர், பதிப்பாசிரியர், கட்டுரையாளர், பேச்சாளர் என பல பரிமாணங்களில் உயர்ந்து நிற்கிறார். தனது 35வது வயதில் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் எனும் நூலின் மூலம் தனது தமிழ் பணியினை தொடங்கியவர் கடந்த 50 தமிழுக்காகவும் தமிழ் இலக்கிய மொழிபெயர்ப்புகளுக்காகவுமே தன்னை அர்ப்பணித்து கொண்டு தன் 85வது வயதிலும் இடையறாது எழுதி கொண்டே இருக்கிறார். தமிழர் பண்பாடும் நாகரிகமும், தமிழியர் சிந்தனைகள், சங்க இலக்கியங்கள் உணர்த்தும் மனித உறவுகள், பெயரும் பின்னணியும், திணைப்புலவரும் தெய்வப்புலவரும் எனும் 5 நூல்களின் ஆசிரியர். சங்க இலக்கியங்களுக்கான உரைகள் 500, பரிபாடல், 10 மொழிபெயர்ப்பு தொகுதியின் பதிப்பாசிரியர். இவற்றிற்கெல்லாம் மகுடம் வைத்தாற்போல ஒன்றல்ல, இரண்டல்ல, 32 தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்த ஒரே தமிழர், ஒரே தமிழாசிரியர். செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் குடியரசுத் தலைவர் விருதாகிய தொல்காப்பியர் விருது, தமிழக அரசின் பாரதிதாசன் விருது, சிறந்த தமிழறிஞர் விருது, நல்லி திசையெட்டும் மொழியாக்க விருது, தமிழிசை சங்கத்தின் திருவிக்கா விருது, கலைஞர் மு கருணாநிதி பொற்கிளி விருது, கல்கத்தா தமிழ்ச்சங்கத்தின் சாதனை தமிழர் விருது, தமிழ் பேராயத்தின் ஜியு போப் மொழிபெயர்ப்பு விருது என பல பல விருதுகளை பெற்றவர். பேராசிரியர் அ தட்சிணாமூர்த்தி அவர்கள். இத்தகு பெருமை வாய்ந்த தமிழ் பெருமகனார் பேராசிரியர் அ தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு சாகித்ய அகாடமி அமைப்பானது பாஷா சம்மன் விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறது. இப்பெருமகனாரை இன்று 16/3/2023 வியாழக்கிழமை நண்பகல் வேளையில் தஞ்சாவூர் மைய நூலக வாசகர் வட்டத்தின் சார்பில் வாசகர் வட்டத் தலைவர் புலவர் மா கோபால கிருட்டினன் அவர்கள் தலைமையில் திரு பஞ்சாட்சரம், நல்லாசிரியர் இளஞ்செழியன், திரு புண்ணியமூர்த்தி, திரு முத்தையா, கரந்தை ஜெயக்குமார் ஆகியோர் சந்தித்து வாழ்த்தி வணங்கி மகிழ்ந்தனர். தமிழ் இன்பத்த